நமஸ்காரம். கண்டேன் கமலமலர்பாதம் காண்டலுமே, விண்டே ஒழிந்தன வினையாயினவெல்லாம் என்று ஆழ்வாருடைய பாசுரம். பெருமானுடைய தாமரை போன்ற பாதங்களை கண்டேன், கண்டவுடன் என் பாவங்கள் தொலைந்தன என்கிறார். இவர்கள் எல்லாரும் கண்டேன் கண்டேன் என்கிறார்களே, அது என்ன, பெருமானை நேரே கண்டுவிடுவார்களா? நகமும் சதையுமாக இந்த பக்தர்களின் முன்னே நின்றிருப்பாரா? இப்படி ஒரு சந்தேகம் பிறக்கும். கண்ணனும் கீதையில் சொல்லும்போது பக்தியாது அனன்யாசக்கியா அகமேவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டுஞ்ச தத்துவேன பிரவேஷ்டுஞ்ச பரந்தப, என்னை அறிகைக்கும் காண்கைக்கும் அடைகைக்கும் பக்தி ஒன்றுதான் வழி என்கிறார். பக்தி செய்கிறோம், நாமும் செய்கிறோம், மிக உயர்ந்தவர்களும் செய்திருக்கிறார்கள். அந்த பக்தியின் பயனாக பெருமானை பற்றி மேன்மேலும் அறியலாம், காணலாம், அடையலாம் என்கிறார். இந்த காணலாம் என்பது எது? பக்தி செய்து கொண்டிருந்தால் கண்முன்னே பெருமான் வந்து நின்று விடுவாரா, எனக்கும் நிற்பாரா என்று தோன்றும். துவாபர யுகத்தில் கண்ணன் பிறந்திருந்த போதோ, திரேதாயுகத்தில் ராமன் பிறந்த போதோ கண்டிப்பாக கண்முன்னே நின்றிருப்பார், பலரும் பார்த்திருப்பார்கள். அதே போலவேவா கலியுகத்தில் இருக்கும் ஆழ்வார்கள் கண்முன்னாலும் நின்றிருப்பார்? அப்படி நின்றிருந்தால் சில பாடல்கள் கழித்து, அதாவது கண்டேன் என்று சொன்ன சில பாடல்கள் கழித்து மீண்டும் மன ஏக்கத்தோடே எப்போது காண்பேன் என்கிறார்களே, அதுதான் கண்டேன் என்று பாடினாரே, இதுதான் சந்தேகம். இதற்கு இரண்டு விதமாக பதில் பார்க்கலாம். ஒன்று, நேரே கண்டார்கள், ஆனால் கண்டவுடன் தான் இன்னும் தாகம் அதிகமாயிற்று. முதல் வாய் நல்ல ஒரு அக்கார் அடிச்சிலோ சக்கரை பொங்கலோ வாயில் போட்டுக்கொண்டோம், அதுவரை சாப்பிட வேண்டும்ங்கிற விருப்பம் இருக்கும். இந்த ஒரு வாய் போட்டவுடன் அந்த விருப்பம் தீர்ந்து விட வேண்டாமா? போகாது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக விருப்பம் வரும், ருசி கண்டு விட்டோமே. அதே போல காண வேண்டும் காண வேண்டும் தவித்தனர், ஒரு முறை கண்டனர், ஓ எப்போது மீண்டும் காண்போம் என்றுதான் ஆசை பிறக்கும். அதனால் தான் அப்படி பாடுகிறார்கள், கண்டாலும் மீண்டும் காண வேணுங்கிற ஆசையோடே பாடுகிறார்கள். இது ஒரு பதில். மற்றொன்று, அவர்கள் கண்டதே கண்ணால் அல்ல, கையால் தொட்டு பார்த்தல்ல, ஆனால் மனதால் கண்டிருக்கிறார்கள். கண்ணால் காண்பது வேறு, மனதால் காண்பது வேறு. மானச சாட்சாத்காரம் என்று சொல்லுவதுண்டு. நம் கண்முன்னே இருக்கிறா போலேயே தோன்றுவார், ஆனால் கண்ணை திறந்தால் இருக்க மாட்டார், தொட்டு அணைப்பதற்கு இருக்க மாட்டார், திருவடியை தொட்டு வணங்குவதற்கு இருக்க மாட்டார். ஆனால் அது அத்தனையும் மனக்கண்ணால் பார்க்கலாம். இதைத்தான் கண்டேன் கண்டேன்னு பாடுகிறார்கள். ஆனால் இது கண்ணை மூடிக்கொண்டு மனதால் பார்க்க முடிகிறது. கண்ணை திறந்தால் அங்கு பெருமான் நகமும் சதையுமாக இல்லை. ஓ, அந்த அனுபவம் எப்போது கிடைக்கும்? அந்த காட்சி, கண்ணால் காண்கிற காட்சி எப்போது கிடைக்கும்? நான் எப்போது அவர் திருவடிகளை தொட்டு கும்பிடலாம், ரெண்டு மலர்களை எடுத்து எப்போது சேர்க்கலாம்? இந்த ஏக்கத்தோடு தான் ஓ எப்போது பார்ப்பேன் பார்ப்பேன் என்று மீண்டும் பாட ஆரம்பிக்கிறார்கள். முதல் தரம் பார்த்தது மனக்கண்ணால், ஆனால் அது போதுங்கிற எண்ணத்தை கொடுக்கவில்லை. வெளிக்கண்ணாலேயே காண வேணும்,
அது சாத்தியமா என்று அவரிடத்தில் கேட்டால், ஏன் திரேதாயுகத்தில் ராமனோடு வாழ்ந்தவர்களுக்கு அது சாத்தியம்தானே, துவாபரயுகத்தில் கண்ணனோடு வாழ்ந்தவர்களுக்கு அது சாத்தியம்தானே, பிரம்மா முதலான தேவர்களெல்லாம் பார்க்கடலுக்கு சென்று பெருமானிடத்தில் இறைஞ்சும் போது அது சாத்தியம்தானே, நாமே வைகுந்தத்துக்கு போன பிற்பாடு அதுதானே நடக்கப் போகிறது. அப்படிப்பட்ட காட்சியை இப்போது எனக்கு கண் முன்னால் கொடுத்து விடுவாயா, கொடேன் என்பதுதான் அவர்களுடைய வேண்டுகோள். அதைத்தான் காண வேண்டும் காண வேண்டும் என்கிறார்கள். அதனால் காட்சி என்பது என்ன என்றால், மனதில் அப்படியே கண்முன்னால் பார்ப்பது போன்ற ஒரு காட்சி, ஆனால் மனதில் அதையே வெளிக்காட்சியாகத்தான் வேண்டுகின்றனர். ஆனால் அந்த வெளிக்காட்சி வைகுந்தத்துக்கு போனால் நிச்சயம் கொடுத்து விடுவார், அது இங்கு இருக்கும் போதே கிடைக்கலாமே என்கிற ஏக்கத்தில் தான் கேட்கிறார்கள். இதைத்தான் அவர்கள் கண்டேன் கண்டேன் என்றும் ஏன் இன்னும் காணவில்லை என்னும் பாடுவதற்குண்டான விளக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. வேலுக்குடி ஸ்ரீ உவே கிருஷ்ணன் சுவாமி வழங்கும் ஸ்ரீமத் பாகவதம் விளக்க உரை என்னும் தொடர் உபன்யாசத்தை தினமும் உங்கள் மொபைலில் கேட்டு பயன்பெற கிஞ்சித் என் பணி என்னும் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளவும்.